வெல்கம் டு ஷெஃப் ஜெகதீஷ்கர் பே யூடியூப் சேனல். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து பிரசித்தி பெற்ற புதுக்கோட்டைக்கு அருகாமையில் உள்ள பேரையூர் என்கின்ற ஊரில் இருக்கிற நாகலிங்கேஸ்வரர் கோயிலேருந்து கோயிலை பற்றி சிறப்புகளை இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். கொரோனா காலத்தினால இன்றைக்கி வந்து கோயில் திறக்காத காரணத்தினால நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம இதை தினம் பற்றின சிறப்புகளை இன்றைக்கி பார்ப்போம். இந்த முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த பேரையூர் இந்த நாகலிங்கேஸ்வரர் இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இது. அது மட்டுமின்றி இங்கே இருக்கிற நவ கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஆகம விதிப்படி வந்து சூரியனை பார்த்து எல்லாமே இருக்கும். மற்ற கோயிலில் வந்து திரும்பி இருந்தாலும் இங்கே வந்து ஆகம விதிப்படி சூரியனை பார்த்து தான் எல்லா கிரகங்களும் இருக்கும். இது ரொம்பவுமே பழமை வாய்ந்த ஒரு புண்ணியஸ்தலம். இது வந்து பார்த்திங்கன்னா கிபி 9வது நூற்றாண்டு, அதாவது கிமு 9வது நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவர்கள் காலத்து கோயில் இது. இங்கே பார்த்திங்கன்னா நாகலிங்கேஸ்வரர் வந்து சுயம்பாக இங்கே வந்து உருவான இந்த இடம். அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இங்கே ஒரு மண்டபம் கட்டியிருக்காரு. அந்த முதலாவது மண்டபம் பார்த்திங்கன்னா அதுதான் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. முதல்ல சிறியதாக ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்தில். அதுதான் முதல் மண்டபம் இங்கே. அதுக்கப்புறம் அதற்கு பிறகு வந்து பாண்டியர்களுடைய கட்டிடக்கலை உண்டான மண்டபமும் இருக்குது. அதுக்கப்புறம் விஜயநகர அரசோட கட்டிடமும் இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ஆண்ட தொண்டைமான் அந்த வகையை சேர்ந்தவங்க இதை பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துலேயும் பரவாயில்ல, இது வந்து இந்த கோயில் மிக சிறப்பாக தான் இருந்திருக்கு. இங்கே நாகலிங்கேஸ்வரர் உடனுரை பெரிய நாயகி அம்பாள் பிரகலதம்பாள் சொல்லிட்டு ரெண்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ராகு கேது முக்கியமான ஸ்தலம் இது. அது மட்டும் இல்லை, எல்லா தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே இடம் இது. இதுதான் வந்து மிக பழமையாக வாய்ந்தது. அதுக்கப்புறம் தோன்றியது தான் மற்ற புண்ணியஸ்தலங்கள் எல்லாமே. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இங்கே வந்து பரிகாரம்னால் வந்து மற்ற கோயிலில் பார்ப்பீங்க, திருப்பதி மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான தங்கம் வைரம் வெள்ளி வைடூரியன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ரொம்பவே சிம்பிளுங்க. இது என்ன சொல்கிறது, ஏழைக்கு ஏற்ற கடவுள் என்று சொல்லலாம். பார்த்திங்கன்னா அந்த நாகப்படங்கள் மட்டும்தான், கற்களாலான நாகப்படங்கள் கொடுத்த உங்களுடைய அனைத்து தடைகளையும், தோஷங்கள் மட்டும் கிடையாது, திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கிய இல்லைனா அதுக்கு தடை, அது மட்டுமின்றி வந்து வேலை இல்லாமல் திண்டாடும்போது வேலை தடை எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும். நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கும் வேலை தடையாக இருக்குது இப்போ இந்த கொரோனாவால். அந்த கொரோனா நீங்கி எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இன்றைக்கி வந்திருக்கேன் இங்கே. இதாக கோயிலுக்கு பின்னாடி உள்ள இது புறம் இந்த பேரையூர். ஆக்சுவலி இது வந்து இதற்கு முன்னால் என்னென்னா இது வந்து போரூர் என்று பேர் அழைக்கப்பட்டிருக்குது. அதாவது வந்து இந்த இடம் வந்து ஒரு ஆறு இருக்கிறது வெள்ளாறு அப்படின்னு சொல்லி, அந்த பக்கம் எதிரி நாட்டு படையும் இந்த பக்கம் வந்து அந்த சோழர்களுடைய படையோ, எல்லா சோழர்களும் சரி பாண்டியர்களும் சரி இந்த இடத்துல தான் போர் புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த ஊருக்கு பேர் வந்து போர்புரம் என்று. அது பிற்காலத்தில் வந்து மருவி தான் பேரையூர் அப்படின்னு மாறியிருக்கு. இதுக்கு பக்கத்தில் தாங்க, இதுக்கு நேராக உள்ளே பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய அந்த கல்வெட்டு இங்கே இருக்கிறது. அதுக்கு இப்போ கூட பக்கத்தில் ஏதோ அருகாமையில் வந்து ஒரு கல்வெட்டு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கல்வெட்டை இப்போ வந்து தொல்லியல் துறையினர் வந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது தெரிஞ்சிட்டா இதனுடைய முழு வரலாறும் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா கைலாயத்தில் பூஜை செய்யும் பொழுது, அதாவது வைகாசி மாதம் அங்கே பூஜை செய்யும்போது இங்கே வந்து ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ வந்து நிறைஞ்சிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி அந்த வைகாசி அந்த பர்டிகுலராக ஒரு நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அம்புக்குறியில் வந்து நிற்குமா, அது வந்து நாகலிங்கேஸ்வரருக்கு நேராக இருக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலேயே அந்த கல்லில் வந்து ஒரு ஓசை ஒழிக்குமா, அதாவது சிவபெருமானே வந்து சுயம்பா இங்கே வந்து அவரே பூஜை செஞ்சதாக ஒரு வரலாறு இருக்குங்க.
அதனால தான் இங்கே வந்து எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி அடையுது அப்படின்னு சொல்லி இந்த ஊருடைய நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தஞ்சாவூர் இந்த புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை இந்த மதுரை இதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த பகுதியில் உள்ளவங்க அனைவரும் வந்து நம்புகிறாங்க, இங்கே வந்து அவர்களுடைய தோஷங்கள் கழிச்சிட்டு போகிறாங்க. இப்பொழுதும் வந்து இந்த கொரோனா 144 தடையினால் ஒவ்வொருத்தராக வந்து வெளியிலே அதனுடைய வாசல் வழியிலே வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய தோஷங்களை சமூக இடைவெளி விட்டு கழிச்சிட்டு போகிறாங்க. உள்ளே யாருக்கும் அனுமதி இப்போதைக்கு கிடையாது. அனுமதித்த பிறகு இந்த தலத்தை முக்கியமாக வந்து வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த இடத்த வந்து பாருங்கள், ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு புண்ணியஸ்தலம் இது. இன்னொரு உண்மைங்க, மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான மிகப்பெரிய ஒரு இடமாகவும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த கோயில்களிலே சிவபெருமான் இருக்கிற கோயில்களில் வேற்று மதத்தினர் அதாவது முகமதியர் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அந்தளவுக்கு வந்து அனுமதிக்கிறது கிடையாது. ஆனால் பெரிய கோவில் எல்லோருக்கும் அனுமதி உண்டு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இங்கே நாகலிங்கேஸ்வரர் கோயிலையும் அனுமதி உண்டு. அது மட்டும் இல்லாமல் எனது இஸ்லாமிய நண்பரும் கிறிஸ்தவ நண்பர்களும் கூறிய ஒன்று பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு சர்ப்பதோஷம் அதாவது அடிக்கடி பாம்பு இதில் பாம்பு அவர்கள் காலில் பட்டது இந்த மாதிரியான அது மாதிரி எது கேள்விப்பட்டு, அதுக்கப்புறம் யாரோ ஒருவர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு இந்து நண்பர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து இங்கே வந்து நாகலிங்கேஸ்வரரை வந்து வழிபட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவரையும் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சும் அவருக்கு இதுவரையும் எந்த ஒரு சர்ப்பமும் அவருக்கு கண்ணில் தென்படலையாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து எல்லாருமே வந்து வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. சிவபெருமானை எல்லா மதத்தினருக்கும் அதாவது அன்பு செலுத்தக்கூடிய அனைவருக்கும் சொந்தமானவர் சிவபெருமான். அதனால் இங்கே எல்லா மதத்தினரும் வந்து அவர்களுடைய சமய வழிபாடு இந்த அவரை நாகலிங்கேஸ்வரரை வழிபட்டுட்டு செல்லலாங்கிறது ஒரு மிக சிறப்புங்க. இது இந்த பகுதி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வெள்ளையான பாறைகள் கொண்ட பகுதியாக இருக்குது. இதில் தான் வந்து இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. சுமார் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோவில் இருக்குங்க. ஸோ இதுதாங்க முழுசாக அந்த கோயிலோட இது. முடிந்தளவுக்கு வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். கொரோனா காலம் முடிந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து கட்டாயமாக இன்னொரு மற்றும் ஒரு பதிவு கண்டிப்பாக நான் இடுவேன். இந்த கோயில் பற்றின சிறப்பு எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்னும் வந்து இந்த கோயிலோட பெருமையை பற்றி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இது எங்கே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மதுரை பைபாஸில் வந்து பொன்னமராவதி போகிற வழியில் அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் பேரையூர் நாகலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.